தமிழகத்தில் திருக்கோவில்கள் நிர்வாகம் அரசு துறையின் கீழ் இயங்குவதால் கோவில்களுக்கு பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் வருவாய் இருந்தும் அவை கோவில்களுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை என்றும், ஆன்மீகத்துக்கு அப்பால் முறைகேடான செலவுகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் பல தசம் ஆண்டுகளாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதனால் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த நம் தமிழகத்தை சேர்ந்த கோவில்கள் பராமரிப்பின்றி அழிந்து போகும் நிலையில் உள்ளன. பழனி முருகன் கோவிலின் ஆண்டு வருமானம் 150 கோடி ரூபாய். மதுரை மீனாட்சி அழகர் கோவில்களின் வருமானமும் 150 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவதாக கூறப்படுகிறது. இவை தவிர திருவள்ளூர் வீரராகவன், வேலூர் ரத்னகிரி, திருச்சி ஸ்ரீரங்கம், திருவானைக்கோவில், நாமக்கல் ஆஞ்சநேயர், திருவண்ணாமலை, சென்னை வடபழனி, பார்த்தசாரதி, கபாலீஸ்வரர், மாங்காடு காமாட்சியம்மன், சமயபுரம் மாரியம்மன் என நம் தமிழகத்திலுள்ள ஏராளமான பிரபலமான கோவில்களின் ஆண்டு வருமானம் மொத்தம் 1800 கோடி ரூபாய்க்கும் மேல் என தகவல்கள் வந்துள்ளன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களுக்கு மன்னர்கள் எழுதி வைத்த பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பு பெறும். இவ்வளவு வருமானம் வந்தும் இந்த கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி முறையாக செய்து தரப்படவில்லை. அரசால் நியமிக்கப்படும் கோவில் நிர்வாகமும் மற்றும் மாநில அரசும் பக்தர்களின் பணத்தை வெவ்வேறு காரியங்களுக்கு உபயோகப்படுத்துகின்றன என்றும், இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆலயங்களின் பணத்தை முறைகேடாக கணக்கு காட்டி அவர்கள் சொகுசு செலவுகளுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் ஏராளமான தகவல்கள் செய்தித்தாள்களில் வருகின்றன. மேலும் இந்துக்களின் பணத்தை அரசு நிதிக்கு மாற்றி மற்ற மதத்தினர் ஆன்மீக பயணம் செல்ல பயணப்படியாக கொடுக்கப்படுவது நியாயமா எனவும் பலர் இப்போது சத்தமாக கேள்வி கேட்டு வருகின்றனர். மேலும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்து திருக்கோவில்கள் இருப்பதால் கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் எந்த பயனும் இல்லை. ஆனால் அதன் கட்டுப்பாட்டில் இல்லாத கோவில்களில் சுத்தம், சுகாதாரம், நிர்வாகம் என அனைத்தும் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது. உதாரணமாக காஞ்சி சங்கரமடம் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களில் கிடைக்கும் வருமானம் சங்கரா கல்வி நிறுவனங்களுக்காக செலவிடப்படுகின்றன. மேலும் மருத்துவமனை, பக்தர்களுக்கான வசதி, சுகாதார மேம்பாடு என பல நன்மைகள் விளைகின்றன. அதேபோல திருப்பதி கோவில் வருமானத்தில் ஒரு பல்கலைக்கழகம், 25 கல்லூரிகள், 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் செயல்படுகின்றன. ஆனால் தமிழகத்திலுள்ள கோவில்களில் இருந்து 1800 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைத்தும் ஒரு பயனும் இல்லை. அந்த பணத்தில் எண்ணற்ற கல்வி நிறுவனங்களையும் மருத்துவமனைகளையும் உருவாக்கலாம். பராமரிப்பின்றி இருக்கும் கோவில்களை புனரமைக்கலாம். எனவே பழமை வாய்ந்த நம் கோவில்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்து அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் என்ற குரல் நாளுக்கு நாள் வலுத்து ஒலித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக கோவில்கள் அரசு நிர்வாகத்தின் பிடியில் உள்ளது என ஈஷ யோக நிறுவனர் சத்குரு தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், தமிழக கோவில்கள் அரசு நிர்வாகத்தின் பிடியில் உள்ளது, பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்தி ஸ்தலங்களின் புனிதம் இதனால் சேதப்படுத்தப்படுகிறது, பக்தர்களால் ஆலயங்கள் நிர்வகிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அதிகாரிகளாலும் அரசியல் சக்திகளாலும் அல்ல என்று அவர் பதிவிட்டுள்ளார். அத்துடன் பிரதமர் மோடி அலுவலகம், தமிழக முதல்வர் பழனிசாமி மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் ட்விட்டர் பக்கங்களுக்கு டேக் செய்துள்ளார் என செய்திகள் வந்துள்ளன.